Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Nahmaduhu wa nusalli ala rasoolihi al-kareem amma ba'ad. Ganiyatru kuriyan an-makkale men-makkale. Punida Dhul-Hajj maadam pirappadarku innum 6 alladhu 7 dinangal irukkum nilaiyil sila thagavalgalai ungalodu naan parimaarikkolla priyappadugiren. ganiyatru kuriya sahodara periyorgale, Allahu ta'ala padaitha athunai naatkalum athunai vaarangalum athunai maadangalum சிறப்புக்குரியவைதான். அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட எந்த ஒரு நாளும் எந்த ஒரு மாதமும் எந்த ஒரு சனப்பொழுதும் இது முசீபத்துடையது என்பது கிடையாது. அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட எல்லா காலங்களும் சிறப்புக்குரிய காலம்தான் நாம் அறிந்திருக்கிறோம் இல்லையா. இருந்தாலும் சில சில சிறப்பான தினங்கள் இருக்கிறது, சில சிறப்பான இரவுகள் இருக்கிறது, சில சிறப்பான மாதங்கள் இருக்கிறது மார்க்கத்திலே. அது வரையறுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் தபாரக வ தஆலா திருமறையில் சொல்லும் பொழுது இன்ன இத்தத்த ஷுஹூர் இந்தல்லாஹ் இத்தனா அஷர ஷஹரன் ஃபீ கிதாபில்லா. நிச்சயமாக வானம் பூமிகள் படைக்கப்பட்ட, வானங்கள் பூமிகள் படைக்கப்பட்ட அந்த காலத்திலேயே இந்த வருடத்தின் எண்ணிக்கை, மாதங்களின் எண்ணிக்கை 12 என்று அல்லாஹ் தன் ஏட்டிலே எழுதி முடித்து விட்டான். அதில் மின்ஹார் பாத்துன் ஹுரும், நான்கு மாதங்கள் புனிதமானது என்று அல்லாஹ் தெரியப்படுத்துகிறான். இப்போ இந்த வசனத்துல நான்கு மாதம் புனிதமானது என்று அல்லாஹ் தான் படைத்த மாதத்தில் இருந்து அல்லாஹ் தெரியப்படுத்துகிறான். அது என்ன நான்கு மாதங்கள் புனிதமான மாதம் என்று நாம் பார்த்தால், அது துல் காயதா, துல் ஹஜ், ரஜப், சாரி முஹர்ரம், ரஜப். இந்த நான்கு மாதங்கள் புனிதமானவை, துல் காயதா, துல் ஹஜ், முஹர்ரம், ரஜப். இந்த நான்கு மாதங்கள் புனிதமானது என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கமாக நமக்கு சொல்லித் தருவார்கள். அப்போ இந்த புனிதமான நான்கு மாதங்கள் இருக்கின்றதல்லவா, இதில் ஒன்றுதான் துல்ஹஜ் என்று சொல்லப்படுவது. அப்ப அல்லாஹு தஆலா நான்கு மாதங்கள் புனிதமானது என்று இந்த ஆயத்திலே பேசும் பொழுது இந்த துல்ஹஜ்ஜும் புனிதமானது என்று அங்கு தெரியப்படுத்துகிறார். கையில் இந்த துல்ஹஜ் புனிதமானது அல்ஹம்துலில்லா. அல்லாஹ் குர்ஆனில் இன்னொரு இடத்தில் பேசுவான், வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷர், காலத்தின் மீது சத்தியமாக, காலத்தின் மீது சத்தியமாக, பத்து இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் தெரியப்படுத்துகிறார். இந்த பத்து இரவுகள் மீது சத்தியமாக என்று சொல்லுகிறான் அல்லவா, இதற்கு ஞானவான்கள் விளக்கம் சொல்லும் பொழுது அது துல்ஹஜ்ஜினுடைய முதல் பத்து இரவுகள் என்று குறிப்பிடுவார்கள். அவ சிறப்புக்குரிய ஒன்றின் மீது அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லுவது அவனுடைய வழக்கத்தில் உள்ளது. எனவே துல்ஹஜ் முதல் பத்து தின இரவுகள் சிறப்புக்குரியது, சிறப்புக்குரியதாக இருக்கும் காரணத்தினால் அல்லாஹு தஆலா இங்கு அதன் மீது சத்தியமிட்டு சொல்லித் தருகிறான் என்பதை நாம் அவதானிக்க முடிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பத்து தினங்கள் குறித்து பேசிய தகவல்களும் உண்டு. சஹாபாக்கள் சகிதமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கும் போது சஹாபாக்களிடத்திலே இப்படி கேட்டார்கள், தோழர்களே, இந்த துல்ஹஜ், இந்த துல்ஹஜ்ஜில் செய்யப்படுகிற அமல்களை அல்லாஹ் விரும்புவது போன்று இன்ன பிற காலங்களில் செய்யப்படுகிற அமல்களை அல்லாஹ் விரும்புவதில்லை. அதாவது துல்ஹஜ்ஜில் செய்யப்படுகிற அமல்களை அல்லாஹ் அதிகம் விரும்புகிறான் என்று சொன்னார்கள். இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சூழலா, ஜிஹாதை விடவா? ஜிஹாத் என்பது அந்த ஜிஹாதிலே கலந்து கொண்டால் ஒருவருடைய உயிர் போய்விடும். அப்போ உயிர் போய் தன்னுடைய உயிரை அர்ப்பணிக்கிறாரே அந்த ஜிஹாத், ஜிஹாத் என்ற அமலை விடவா இந்த துல்ஹஜ்ஜில் செய்யப்படுகிற அமலை அல்லாஹ் அதிகம் நேசிக்கிறான் என்று பெரு சஹாபாக்கள் கேட்ட பொழுது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், அப்படித்தான். இருந்தாலும் ஜிஹாதில் தன் உயிர், தன் பொருள் இவை இரண்டையும் எவர்கள் அர்ப்பணித்தார்களோ அவர்களை தவிர என்று கூறினார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் இடம்பெறுகிறது. அப்ப அந்த அளவுக்கு இந்த துல்ஹஜ்ஜில் செய்யப்படுகிற அமல்களில் அமல்களை அல்லாஹ் விரும்புகிறான். எனவே கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, துல்ஹஜ் மாதம் பிறப்பதற்கு முன்னதாகவே அந்த மாதத்திலே நல்ல அமல்கள் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்கு நாம் நம்மை இப்பொழுதே தயார்படுத்தி கொள்ள வேண்டும் இல்லையா. என்ன அதாவது பிரத்யேகமான அமல் அதில் இல்லை என்று சொன்னாலும் நம்முடைய அமல்களை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஃபரலான தொழுகையில் பேணுதல் வேண்டும், முன்பின் சுன்னத்துக்களில் பேணுதல் வேண்டும், தஹஜ்ஜத்து தொழாதவர்களாக இருந்தால் அதை துவக்கிவிட வேண்டும், தான தர்மங்கள் செய்வது, இது போன்றுள்ள நல்ல காரியங்கள், நல்ல அமல்களை இன்னும் அதிகப்படுத்தி நாம் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நல்லோர்களே,
இந்த மாதத்தில் தான், அதாவது துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் தான் ஹஜ் என்ற ஒரு முக்கியமான அமலை வைத்திருக்கிறான். துல்ஹஜ் பிறை 8 பிறை 12 வரைக்கும் மினா, அரஃபா, முஸ்தலிஃபா உள்ளிட்ட அந்த இடங்களில் ஹாஜிமார்கள் ஒன்று கூடி அங்கு செய்ய வேண்டிய அமல்களை அவர்கள் செய்வார்கள். துல்ஹஜ் பிறை 9 நாள் அரஃபாவுடைய நாள், மிக முக்கியமான நாள். அரஃபாவுடைய தினத்திலே அரஃபா மைதானத்திலே மாந்தர்கள், ஹஜ்ஜுக்கு சென்ற மக்கள் அனைவரும், ஹாஜிமார்கள் எல்லாம் ஒன்று கூடி ரப்பிடத்திலே அழுது துவா செய்வார்கள். அல்லாஹ் அவர்கள் கேட்பதை கொடுப்பான். ஹாஜிமார்கள் அல்லாத உலகத்தில் மற்ற ஊர்களில் நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த நபர்கள் துல்ஹஜ் பிறை 9 நாளை அடையும் பொழுது அந்த நாளிலே நோன்பு வைக்க வேண்டும். ஹாஜிமார்களை தவிர ஹாஜிமார்கள் அந்த நாளில் நோன்பு வைக்க முடியாது. ஏன்னா அந்த ஹஜ்ஜுடைய அமல்களே அவர்களுக்கு அதிகமாக இருக்கும் பொழுது அந்த அங்கு ஒரு நோன்பு வச்சாங்கன்னு சொன்னா கொஞ்சம் பலவீனம் ஏற்படும் இல்லையா. அப்ப அந்த 9 நாள் ஹாஜிகள் அல்லாத மற்ற யாவருமே அந்த தினத்திலே நோன்பு வைப்பார்கள். அரஃபாவுடைய நோன்பு குறித்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, அந்த நோன்பை எவர் வைக்கிறாரோ, அப்படி நோன்பு வைத்தால் வரக்கூடிய ஒரு வருட கால பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, கடந்த ஒரு வருட கால பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்றார்கள். அரஃபாவுடைய நாள் துல்ஹஜ் பிறை 9 யாரும் மறந்துடாதீங்க. பிறை 9 அரஃபாவுடைய நாள், நீங்கள் அனைவரும் நோன்பு வைக்க வேண்டும். அதே போல துல்ஹஜ் பிறை 10 அன்று பெருநாள் தினம். அந்த பெருநாள் தினத்திலே புத்தாடை அணிந்து பள்ளிவாசலுக்கு, பெருநாள் தொழுகை நடைபெறுகிற இடத்திற்கு வரும்பொழுது தக்பீர் சொல்லிக் கொண்டு வருவது, பிறகு பெருநாள் தொழுகையை நிறைவேற்றுவது, பிறகு வேறொரு வழியாக வீட்டுக்கு செல்வது, நம்முடைய பிராணிகளை குர்பானி கொடுப்பது, இதுவெல்லாம் அந்த நாளில் செய்யப்படுகிற மிக பிரத்யேகமான அமல்கள். மிக முக்கியமான ஒன்று தஷ்ரீக்குடைய தினம், ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லப்படுகிற பிறை 9 அரஃபாவுடைய சுபுகிலிருந்து பிறை 13 துல்ஹஜ் அசர் வரைக்கும் தக்பீர் சொல்லப்படும். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஹனஃபி மதஹபின்படி அந்த தக்பீர் துல்ஹஜ் பிறை 9 துல்ஹஜ் பிறை 13 அசர் வரைக்கும் தக்பீர் சொல்லப்படும். பரதான தொழுகையை தொழுது முடித்ததற்கு பிறகு இப்படி தக்பீர் சொல்லுவது வாஜிப் என்ற கடமையாகும். அதை யாரும் மறந்துடக்கூடாது. இணையத்திற்குரிய நல்லோர்களே, அரஃபாவுடைய நாளை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அது ஒரு சிறந்த நாள், அந்த நாளை போன்று வேறு நாள் கிடையாது, நரக கைதிகள் எல்லாம் அந்த நாளிலே விடுதலை செய்யப்படுகிறார்கள், அடியார்களிடத்தில் அல்லாஹு தஆலா மிக நெருக்கமாக நெருங்கி வருகிறான், மலக்குமார்களிடத்திலே இந்த அடியார்களினுடைய மாண்புகள் குறித்து அல்லாஹ் பேசுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, இப்படிப்பட்ட சிறப்புகளை எல்லாம் இப்போது இந்த மாதம் துல்ஹஜ் மாதம் நம்மை நோக்கி வரவிருக்கிறது. இந்த மாதத்தை நல்வழியில் செலவு செய்ய வேண்டும், இந்த அமல்களை கடைபிடிக்க வேண்டும். பிரத்யோகமான அமல்கள் என்றில்லை என்று சொன்னாலும் கூட குர்பானி என்று சொல்லப்படுகிற பிரத்யோக அமல் இருக்கிறது, அரஃபாவுடைய நோன்பு இருக்கிறது. இது தவிர நாம் செய்யக்கூடிய அந்த தொழுகையை இன்னும் அதிகப்படுத்துவது, ரப்பை நெருங்குவதற்குண்டான அதிகமான காரியங்களை செய்வது என்பதில் நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். வல்ல நாயன் சொன்னது போன்று எனக்கும் கேட்டது போன்று உங்களுக்கும் செயல்படுகிற அதிக அமல் செய்கிற தௌஃபீகை எல்லாம் அல்லாஹ் தபாரக தஆலா தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.